தெரிஞ்சா ஃபைவ் ஸ்டார் சமையல். நான் செய்ய போகிற டிஷ்ஷு பூலே துக்செல்னு ஒரு ஃப்ரெஞ்சு சமையல். அதில் வந்து கோழி மார்பை வச்சு அது உள்ள காளான் வெங்காயம் கார்லிக்கெல்லாம் வச்சு ஒரு ஸ்டஃபிங் செஞ்சு ஸ்டஃப் பண்ணி அவனில் பேக் பண்ணி எடுத்து பிளேட் பண்ண போகிற டிஷ்ஷு. அது எப்படி தோய்மோன்றது நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். முதல்ல நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ஒரு நான்ஸ்டிக் பேன் மாதிரி ஒரு பேன் எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு பட்டர், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர், அப்புறம் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில். இந்த பட்டரும் ஆலிவ் ஆயிலும் சேர்ந்து போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்குது, பட்டர் மட்டும் தனியாக இருந்தாக்கா பட்டர் வந்து பேர்ன் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு நெருப்பில். ஆலிவ் ஆயில் இருக்கும்போது இந்த பட்டர் அவ்வளோ பேர்ன் ஆகாது. இதில் நான் வந்து கொஞ்சோண்டு பூண்டை பாதி டீஸ்பூன் பூண்டை ஆட் பண்ணுவேன். அதை வந்து நான் இங்கே நறுக்கிட்டு ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. இதை பண்ணி எடுத்துட்டு நறுக்கி எடுக்கிறோம், அதை இதில் ஆட் பண்ணுவோம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் நறுக்கின வெங்காயம், இதெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கணும். இதை வதக்கி எடுத்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன்னு நறுக்கிய காளான், இங்கே நான் டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணாதனால டீஸ்பூனில் போடுறேன், அதை நாலு டீஸ்பூன் ஆக்கிக்கிறேன். இந்த காளான் உள்ளே போட்டு நம்ம வதக்கும் போது காளான் நல்லா குக் ஆகணும். அது குக் ஆகணுனாக்கா தொண்டை அடிக்கும். இதுக்கு நாங்கள் சீசனிங்கும் பண்ணி ஆகணும். சீசனிங்கிறது நான் கொஞ்சம் லெமன் சால்ட் சீசனிங் வச்சுருக்கேன், கொஞ்சம் சீசனிங் சால்ட்டும் வச்சுருக்கேன். அந்த சீசனிங் சால்ட்டு கொஞ்சம், உப்பு கொஞ்சம், இது நான் ஒரே ஒரு சிக்கன் கோழி மார்பு தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் இவ்வளோண்டு தான் நான் யூஸ் பண்ணி வதக்குறேன். இது எனக்கு பிடிச்ச அளவுக்கு வதங்கிடுச்சான்னு பார்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலர் வரணும், அதை வர வரைக்கும் காத்து நிற்பேன். நல்லா ப்ரௌன் கலர் வந்துச்சுனாக்கா உங்களுக்கு தெரியும் அந்த வெங்காயம் இருக்குது, அந்த வெங்காயம் ட்ரான்ஸ்லூசன்ட் ஆகும். அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த வெங்காயத்து வழியாகவே பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு தன்மை கிடைக்கும். அந்த மஷ்ரூம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் வரும், அதனால் மஷ்ரூம் நல்லா ப்ரௌன் ஆகிறதுக்கு காத்து நிற்பேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாக்கா ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் வந்துடுச்சு, இன்னும் ஒரு 10 செகண்டில் நல்லா எனக்கு தேவையான கலருக்கு வந்துடும். இது வந்த உடனே இதை தண்ணியை எடுத்து வச்சிடும், இதை யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கோழி மார்பு இருக்குது அதை எடுத்துகிட்டு கட் பண்ணுவேன். அதை எப்படி கட் பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன் நான். இது ஒரு கோழி மார்பு, இதை வச்சுட்டு கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நாங்கள் இதை ரெகுலராக பண்ணுறதுனால என் கைக்கு அடிப்படுறதுக்கு அவ்வளோ சான்ஸ் இருக்காது, ஆனால் வீட்டில் நீங்கள் செய்யும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லைனாக்கா கையை வெட்டுக்கிறது சான்ஸ் இருக்குது. இதை கட் பண்ண உடனே எப்படி ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதை மார்பை கட் பண்ணிட்ட பிறகு அதை கொஞ்சம் சீசன் பண்ணுவோம். அதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு க்ரஷ் பண்ண பிளாக் பெப்பர், கொஞ்சோண்டு சீசனிங் சால்ட். அதை போட்ட பிறகு நம்ம அதை வதக்கி எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த மஷ்ரூமு உள்ளே போடுவோம்.
இத உள்ள போட்டு இந்த மார்பை அப்படியே மூடுவோம் மூடிட்டு திருப்பி இன்னும் கொஞ்சோண்டு உள் பக்கத்துல நம்ம போட்டுறோம் சீசனிங் வெளி பக்கம் கொஞ்சம் காட்டுவோம் crushed black pepper இத பண்ணிட்டு அவன்ல ஏத்து போறோம் அது அவன்ல போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ட்ரேல இருக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சிரோம் இத வெச்சிட்டு நம்ம அவனுக்கு போய் இந்த உள்ள போடும்போது அதே சமயத்துல இங்க நான் ஒரு சாஸ் ரெடி பண்ணோம் அது மேல ஊத்துறதுக்கு அந்த சாஸ் என்ன பண்ணுவோம் அந்த pan இப்படி எடுத்துட்டு டெமிகிளேஸ் பவுடர்னு இப்ப மார்க்கெட்ல கிடைக்குது அந்த பவுடர் நான் உங்களுக்கு காட்டி இருக்கேன் இதுதான் அந்த டெமிகிளேஸ் பவுடர் இந்த பவுடரோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு இதல போட்டு கொஞ்ச நேரம் சூடு பண்ணனும் ஹீட் ஆயிடும் அவ்வளவுதான் விஷயம் இந்த இதுல அது கொஞ்சம் நான் காட்டுற உங்களுக்கு எப்படி பண்ணதுன்னு அதை மிக்ஸ் தண்ணியில மிக்ஸ் பண்ணியே வச்சிருக்கேன் நான் இங்க இருக்கு உங்க கண்ணு எடுத்துருக்க கொஞ்சம் ஹாட் பேன்ல ஏறிக்கிடுவேன் இப்போ ஆனால் இவ்வளோ திக்காக போடணுனாக்கா ரொம்ப ரொம்ப திக்காய் ஒட்டிக்கும் பேனுக்கு அதனால் இதை பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியும் எடுத்து வச்சுக்குவோம் அப்பப்போ தண்ணி ஊற்றுறதுக்கு இப்போ இதை ஹீட் பண்ண போகிறேன் ஹீட் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி இதை பேனில் வச்சு ஹீட் ஆகும்போது கொஞ்சோண்டு தண்ணி அதில் விடுவேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு விட்றேன் ஏன்னா ரொம்ப திக்காச்சுனாக்கா நல்லா இருக்காது அதே சமயத்தில் ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது அது ஹீட் ஆக அதே ஆட்டோமேட்டிக்காக திக்னஸ் வரும் அதில் இப்போ இந்த சாஸுக்கு நான் தண்ணி ஊற்றுற இடத்துல கொஞ்சம் ரெட் ஒயினும் ஊற்றலாம் கொஞ்சம் பிராண்டியும் ஊற்றலாம் உங்களுக்கு எது வேணுமோ அது ஊற்றலாம் ஆனால் நல்லா பாயில் ஆகணும் இப்போ அதை கொஞ்சம் சீசனிங்கும் பண்ணுவோம் கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு க்ரஷ்டு பிளாக் பேப்பர் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிந்து பாருங்கள் அது திக்னஸ் வர்றது லம்ஸ் லம்ஸாக வரும் அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கினே இருக்கணும் இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறேன் ஏன்னா இது ரொம்ப திக்காக இருக்குது நமக்கு வேண்டிய கன்சிஸ்டன்சி கொண்டாடணும் இப்போ ஹோட்டலுங்கள நாங்கள் இது பண்ணுறோம்னாக்கா நாங்கள் வந்து ஆட்டு எலும்பு இல்லைன்னா கோழி எலும்பை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் சீசனிங் ஆட் பண்ணிவிட்டு டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு மற்ற வெஜிடபிளோட பீலுங்கெல்லாம் உள்ளே போட்டு அவனில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாயில் பண்ணுவோம் தண்ணியில் இந்த சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு இப்போ நம்ம அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இது ஆட்டோமேட்டிக்காக இந்த பவுடர் இப்போ ரெகுலராக வருது இப்போ நான் இங்கே ரெடி பண்ண சிக்கனை அவனில் வைக்க போகிறேன் 20 நிமிஷத்துக்கு 200 டிகிரி சென்டிகிரேடில் வைப்பேன் அப்போ தான் ஃபுல்லாக குக் ஆகும் குக் ஆன பிறகு எடுத்து கட் பண்ணி பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி இந்த சாஸை ஊற்றி உங்களுக்கு எப்படி இந்த டிஷ்ஷை ஃபினிஷ் பண்ணுறது காட்டுறேன் இப்போ இந்த சிக்கன் பூலே துக்செல்ஸ் அவனில் 20 நிமிஷம் இருந்தது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இதை ஸ்லைஸ் பண்ணி இந்த பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி இந்த சாஸை நம்ம பண்ண பார்த்திங்கன்னா சாஸை ஹீட் பண்ணி திருப்பியும் அதில் மேலே கிளேஸ் பண்ணுவோம் இது வந்து பூலே துக்செல்ன்ற டிஷ்ஷு இது என்ன இருந்தாலும் ப்ரெசன்டேஷனுக்காக பண்ணுற டிஷ்ஷு அதனால் கொஞ்சம் ஸ்லைஸிங் எல்லாம் கரெக்டாக பண்ணணும் அரேஞ்சிங்கும் கரெக்டாக பண்ணணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ வெட்டியிருக்கேன் வெச்சாச்சு வெரி சிம்பிள் இதே சிக்கன் பிரஸ்ட்டு ஒரு க்வெஸ்சன் மார்க் மாதிரி போட்டு வச்சுருக்கேன் அதை இப்போ இந்த சாஸும் ஹீட் ஆகாதே டைமில் இப்போ இந்த சாஸ் கிளேஸ் ஒன்று ஃபினிஷ் நல்லா வரணும் பார்க்கறதுக்கு எல்லாம் ஐ ப்ரெசன்டேஷன் தான் மெயினாக பண்ணுறது அதே சமயத்தில் டேஸ்ட் இருக்கணும் ஒரு தில் லீஃபு சென்டர் கார்னிஷாக வச்சுருக்கோம் இப்போ நான் இந்த தில் லீஃப் இங்கே வைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் ஒரு க்ரீன் கலரும் காட்டுறதுக்காகவே தான்
இப்ப உள்ள போட்டுருக்க மஷ்ரூமும் கண்ணுக்கு தெரியல, உள்ள போட்டுருக்க அந்த வெங்காயம் எல்லாம் ஒன்றும் கண்ணுக்கு தெரியல, வெறும் சிக்கன் பிரஸ் தான் தெரியுது. இதை அப்படி வச்சு கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் அது நல்லா காட்டுறதுக்கு நான் இந்த தில்லி வச்சுருக்கேன். ஆனால் அதே சமயத்தில் கட் பண்ணது எப்படி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், நீங்கள் பிரஸ்ட்டை நல்லா ஃபைன் ஸ்லைஸ் பண்ணி அப்படியே ஒரு ஆங்கிள் கொண்டாந்துட்டேன். இப்போ நான் அந்த பண்ண சாஸில் நான் ஒயினோ யூஸ் பண்ணலாம், ஆரஞ்சு யூஸ் பண்ணலாம், பிராண்டி யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம், அவங்கவுங்க ஃப்ளேவரை பொறுத்து இருக்குது. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம்.